அருகம்புள்ளுக்கும் பெருமதந்தது யாரி யாரி அது முழுகம் முழுக்கே அருளே கொடுக்கும் பிள்ளை யாரி அருகம்புள்ளுக்கும் பெருமதந்தது யாரி யாரி Yeah.
இந்த பாடலை பாராட்டி அங்கரண்ணா அவர்கள் எனக்காக அன்பளி கொடுத்து பெருமை சேர்த்திருக்கிறார்கள். எனது சார்பாகவும் எனது இசைக்குழுவின் சார்பாகவும் நன்றினா. அருமையான மைசெட்டு வேட சந்திரம் கேட்டேன் உங்களை பத்தி பெருமையா சொன்னாங்க. ஆடியன்ஸுக்கு ஒரு லைட் போட வேண்டியதானே, முக்கு முட்டை கண்ணாடியை கழட்டி போறது தெரியும். யாரு சோனமையனா 25 ரூபாய்க்கு கண்ணாடி வாங்கினா இந்த மசத்தில் தாண்டா இருக்கேன். நான் தவிர நேற்று வாங்கி கொடுத்தேன் உனக்கு. பொம்பளை ஆளெல்லாம் என்னத்தான் அங்கே தள்ளி உட்காந்துருக்கல, குளிர் தாங்க முடியல. அப்புறம் வீட்டுக்கு போக முடியாது, அப்புறம் எதுக்கு உட்காந்துருக்க? அஞ்சு வாரு சொற்று கம்பளி போர்வை ஆட்டு பூஸ்டாப்பாடு புக்குறேன்ற அம்புட்டியும் கொண்டு வந்துடுறியே, வீட்டு சாடியை கொண்டு வந்தியா பூட்டி தில் சங் சக் சக் வெவ்வேறு நீ ரொம்பப்படுத்துறாடா. ஆனால் நாடகம் அதிகமாக வந்து விளம்பரப்படுத்தலை இல்லை. இங்கிட்ட வெளியூர் ஆளுகெல்லாம் கை தூக்குங்கண்ணே, சும்மா தூக்குங்களே, கையில சொல்லல, இது ரொம்ப ராங் ராங். தூக்குனா தூக்கு, நீ மற்ற கோமாளி எங்கிட்ட பார்த்துருப்ப. நான் இருக்கிற சங்கத்திலேயே டேஞ்சரான ஆளுனா எம்கே இருந்தேன். நான் படக்குற யாரையும் பேசுவேன், ஆனால் அன்பு உறவு நினச்சி பேசுவேன், அதே உண்மை. எத்தனை கலைகள் இருந்தாலும் நாடகத்தை வச்சு ஏன் பார்க்குறீங்கன்னா, ஊர் காசு ஊர் துருத்துதா. அருமையான கிராமம், நல்லது ஒரு கோவில், மைசெட்டு சூப்பர்ண்ணே. கல்யாணம் ஆயிடுச்சா என்ன பொண்ணதும் பார்த்து தெரியா? இந்த டான்ஸுக்கார பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, அது நம்பர் சொல்லவானே. அப்படித்தான் ஒரு ஊரில் சொல்லி விட்டேன், மைசெட்டுக்காரன் என்னை தூங்க விடலை. உள்ளே வந்து டீலாம் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு. என்னப்பா அப்படின்னு, டீ சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. இல்லைன்னே டீ இருக்கட்டும், அந்த பிள்ளை நம்பர் தரேன்னு சொன்னையே, அப்புறம் தரேன். போய் போய் கடையில் போய் பச்சி வாங்கிட்டு வரேன், பண்ணு வாங்கிட்டு வரேன், உருள்றேன். பொம்பளை பிள்ளைக்கு நம்பர் இருக்கு, சரின்னு நம்பரை கொடுத்துட்டேன். மறு வருஷம் அதே ஊருக்கு போகிறேன், காரை விட்டு இறங்கணும்னு சட்டையை பிடிச்சிட்டேன். என்னடா நம்பர் கொடுத்தாரு, ஃபோன் நம்பர் தான் கொடுத்தேன், 8 நம்பர் தான்டா இருந்துச்சு. இந்த 8 நம்பரையும் ஒரே வருஷத்தில் அடிச்சடிச்சு பார்த்துருக்கேன். ஒருவேளை சப்பான் புள்ள நம்பராக இருக்க முடியும். அல்ல ஒரு சாங் படிக்கிறோம் அண்ணே. என்னடா நான் 8 வருஷமும் கூட தானே இருக்கேன், மைசெட்டுக்காருக்கெல்லாம் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், என் தம்பிக்கு ஒரு நம்பர் உண்டு.
ஓஏபி வாங்குற கிளவி எங்க அப்பத்தா சும்மாதே இருக்கு. அதுக்கு வேணா டெய்லி லவ் சொல்றியா? செத்துரா தாய். ஹலோ ஹலோ, எக்கோ இருக்க இருந்த கொஞ்சம் பிளீஸ். கூட்டம் ரொம்ப கூடிருச்சு இன்னைக்கு தோப்பூர் கிராமத்துல கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே அழுவந்து கூடிருச்சு நம்மோடு. பாடுறியா இல்ல முக்குறியாடா? பாட்டு பாடுற. நாத்து நட்டு நடவு நட்டு பாட்டு. ஏன்னா ஜோசியர் என்ன சொன்னார் என்னன்னு? எம்கேஆர் உலகம் பூரா நீங்க பேராயி, நீங்க படத்தில் நடிச்சாலும் பரவாயில்ல, தை 30 மட்டும் கொஞ்சம் கவனமா கடங்க. சாதகத்துல ஒரு கொலை விழுகிற மாதிரி இருக்குன்றாரு. அது கன்ஃபார்மா சொல்றேன், இன்னைக்கு வேட சுந்தரன் தாண்டவே முடியாதுடா. என்னடா பாட்டு பாரு. மலைக்கு மகாலிங்கம் நான் முடிச்சு சோழி முடிஞ்சு பாட்டு அவ்வளவுதான். வாங்கி பாரு. ஏழை பல மலைக்கு நல்ல மகாலிங்கம், மலைக்கு நல்ல மகாலிங்கம் பாட்டுல மாமதுரை சொக்கலிங்கம் நூறு நாள் வேலைக்கு போயிட்டு அட்டைய கிழிச்சா ராமலிங்கம். நூறு நாள் வேலைக்கு போயிட்டு வந்து அட்டைய கிழிச்சாங்க, அதுக்கப்புறம் தெரியலடா. ஒழுங்கா பாரு. திருப்பரங்குன்றத்திலே தெம்மாக்கம்மா ஓரத்திலே கம்மாடா என்ன என்ன வாடா ஓட அன்றியா பறந்து வந்து நக்கது வரை மேட சந்தோரம் பக்கத்தில மனசு இருந்தா தான் சார வந்திருக்கும் பிரகதீஸ்வரி. மனசு இருந்தா மாத்தோ புக்கு வாடி ஓ மடி நிறைய சுகத்தை அள்ளி தாடி இப்படி தாடி. என்னடா பாடுறா? எனக்கு அது கிடைக்காது. பாடலே கடைசி வரைக்கும் இந்த மிஷினை தாண்டி நீ வரவே முடியாது. மாட்டிக்கிருச்சு ஒரு மேடையில. இவன் ஒண்ணுக்கு இருக்க போறேன், சேரு பின்னாடியே போகுது. கலட்ட முள்ள முண்டை இவன் சேருக்கு பின்னாடி ஒரு கிளை போய்கிட்டே இருந்துச்சு. நான் சொன்னேன், ஏதா அவன் ஆம்பல பெட்டிக்காரே ஒண்ணுக்கு இருக்க போறேன், நீ எதுக்கு பின்னாடியே போற? நான் அதுக்கு போய் நான் புடிச்சிட்டு போய் தலையில தெளிக்க போறேன். அந்த தம்பி பின்னாடி மாட்டிருக்க சேரு என்னது? அந்த சேருக்காவே அந்த கிளடி பின்னாடியே போயிருக்கு. எப்படி உட்காந்துருக்கேன் பாரு. கூட்டம் ரொம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே. அடே பாட்டு தட்ட வாசிக்கிறா. எல்லாம் 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 எல்லாம்
பாக்கி தோப்பூர் கிராமம் ஒரு திரண்டிருச்சு. கருப்பு கர செல்ல கட்டி கரையோரம் போற ஒட்டி நீர்மலாடிக்கிறான் சாப்பிட்டிய ஒரு சீரட்டில் எழுதி கொடுத்தீங்கன்னா சடங்கு வீட்டில் சில பேர் பாயிராங்க நல்லா பேரன்பு கொண்ட ஏன் உயிரில் மேலான பாசத்தை மட்டும் நெஞ்சு சுமந்து இந்த பகுதியிலே எத்தனைய நாடக கலைஞர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற என் உயிரில் மேலான அன்பு தமிழ் உறவுக்கெல்லாம் என்னுடைய பணிவான இரவு வணக்கம். எல்லாமே கைதட்டாம கிருன்னு இருக்கீங்களே, நீங்க எல்லாம் தமிழ்நாடா இல்ல சவராசாவா? வீட்டுக்காரு அப்ப எல்லாம் என்ன பார்த்தா ஆத்தாக்கெல்லாம் வயசானவங்களா இருக்கும் போது வீட்டுக்காரு சாப்பிட்டாதே அதுக்கு சாப்பிடும். மூணு நாள் வீட்டுக்காரு பட்டினியா கிடந்தாலும் பொண்டாட்டியும் பட்டினியா கிடக்கும். எப்ப 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்பதே நீ புருஷ வர்றதுக்குள்ள நீ தின்னுட்டு குசிட்டு படுத்துடுறிய. புருஷ என்ன டெய்லி கும்பிட்டுத்தே எல்லா வேலையும் செய்வேன். ரொம்ப அந்த கைதுக்குத்தான் அதே வாரம் இறிச்சு அப்ப இதுல பூரா உலக்கிட்ட அடிங்கப்பா. கணவன் யாரு தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் இரவுகள் பாராம உழைச்சு போட்டு உங்களுக்காக ஒரு ஜீவன் உங்க அம்மா அப்பாவை விட அதுக்கப்புறம் உயர்வான ஜீவன்னா கணவன் தான். கட்டின கணவன் நம்ம அறிஞத்தான். எங்கேயும் மதிக்கிறிய புரிஞ்சும் கூட நம்ம பாப்பாங்க நம்ம கொண்டாட்டி கைதட்டுறாளா என்னன்னா அந்த கல்யாண டயத்துலதான் ரொம்ப குஷியா தெரிவாங்க. பொண்ணை பார்த்துட்டா மாப்பிள்ள தூங்க மாட்டேன், நைட்டும் பகலுமா போனதே பேசுறேன். அப்ப இவே வேற கல்யாணம் கல்யாணம்னு அதே நான் அவங்க படுத்துறான்டா. ஏன் உனக்கு கல்யாணம் ஆகலையாடா செலவு ரொட்டி மண்ட? இவன் கதையை கேளுங்க, இவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. போன தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்திருக்கான் பாவம் பிள்ளைக்கு. இந்த சத்தம் கேட்கல கீ ஓகே கீபி கீபின்னு பிபி செருப்புலாம் எடுத்திருக்கேன் மகளுக்கு. பொண்டாட்டிக்கு விதவிதமா நைட்டி எடுத்திருக்கேன், ஐக்கில் செருப்பு எடுத்திருக்கேன். இவனுக்கு பாவம் எடுத்துட்டேன். இவனுக்கு எடுத்தவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு இவனுக்கு முண்ட சட்டி எந்த கடையிலையும் கிடைக்கல. இவனு கடை கடையா போயிருக்கேன், யூரியா சாக்கு கடைக்கெல்லாம் போயிருக்கேன். ஐயா சட்டி இருக்குமா? உடனே அவர் சொல்லியிருக்காரு ஏஞ்சிட்டுதான் காகித கடை எடுத்து பாடி போப்பான். கடைசியில் சட்டி கிடைக்காம என்ன பண்ணிட்டு போர்வைய ரெண்டா கட் பண்ணி டெய்லெட்ல தக்க சொல்லியிருக்கேன். அவன் அடிச்சுட்டான், அக்கிச்சுட்டான் இவன் போட்டுட்டு தீபாவளிக்கு வெடி வச்சிருக்கான். அணி ஒன்று வச்சதே டம்முன்னு வெடிச்சிருக்கு, முன்னாடி தீ பிடிச்சிருக்கு தெரியல. எப்படி உட்காந்துருக்கேன் பாரு, ஆமகளாங்கிறேன் மாதிரி இப்படியே இதுவும் அவசியம் உனக்கு தேவையாதா போனா? அதே மாதிரி பெண்கள்லாம் நீங்க எல்லாம் கண்ணை மூடிட்டு ஒரு நிமிஷம் நீங்க கல்யாணம் பண்ணதை நினைச்சு பாருங்களேன், அவ்வளவு சந்தோஷமா இருக்கும்.
கல்யாண வீட்டில் நல்லா கவனிச்சு பாருங்க, போட்டாக்கிற அப்புறம் சொல்லுவார், ஹலோ சார் மேடம் லைட்டர் சுமேல் பிளீஸ், அவன் சித்திரவதை ஒருத்தன் போட்டாக்காரன், கம்பு குட்டுல வந்து கேமரா வைப்பேன், அங்கே போய் இப்படி படுப்பேன், சோத்தை ஊட்டி விழுந்துடணும்னு ஒரு மாப்பிள்ளை வெளி உண்டு உட்காந்து தொண்டை வரைக்கும் கையை உள்ள கொண்டு போயிட்டேன், புலை ஏறி சிறுப்புக்கிட்ட அந்த பொம்பளை அடிச்சு, இதெல்லாம் தேவையானா கொள்ள பாக்குறிய தமிழ்நாடா இல்ல அவன் வேற நாடா? ஐயா நீங்களும் கவனிச்சு பாருங்க, கல்யாண வீட்டுல வந்துட்டு நம்மள மாதிரி சந்தோஷமா பொண்ணு மாப்பிள்ள இருக்க மாட்டாங்க, ஏன்னா அன்னைக்குத்தான் அவனுக்கு அப்படி நெருஞ்சு முள்ள நடந்த மாதிரி மாப்பிள்ள நிப்பேன், போட்டோகிராஃபர் சொல்லுவாரு, ஹலோ சிரிங்க, உடனே போட்டோகிராஃபர் சார் லேசா டீத் ஓபன் ஏன்டா முண்டா சொன்ன இப்ப தெரியாது அன்னைக்கு சிரிச்சதாண்டி கல்யாணத்துல சிரிச்ச பாரு, என் பொழப்பே சிரிச்ச உழப்ப ஆயிடுச்சு, அதனால எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். இந்த பணி பணியன்னு பாராம இவளை கூட்ட உட்காந்து நாடகம் பார்க்கறது காரணம் இந்த கலை மேல வச்ச மதிப்பு. அன்பு உறவுகளே, நீங்கள் எல்லாருமே சாதி மதம் அப்பாறுபட்டது அந்த தமிழினம், உலகத்துல என் தமிழனுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது, ஆனா அவன் கண்டுபிடிப்புக்கு ஈடே கிடையாது, ஒண்ணு கடிக்கும் போது ஆனா உன எழுதாம அவனை தூக்க வராது, எழுதி போட்டிருப்பாங்க அங்கே ரெண்டு கோடி எச்சியம் கொமட்டிக்கிட்டு துப்பி அந்த கட்டடத்தை கரைச்சி விட்டு போயிடுவாங்க, எதை செய்யக்கூடாது அத்தையும் செய்யறேன். இப்ப இந்த தோப்பூர் கிராமம் இருக்கு, இந்த தோப்பூர் கிராமத்துல எல்லா வசதியும் இருக்கு, இந்த கிராமத்துல எல்லாரும் அன்பா தானே இருக்கிய, உண்மை நடத்தா அன்பா இருக்கீங்களா? நீங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்கும் போது எதிர்த்த வீட்டுக்காரன் உன் வீட்டுக்காக போய் சாயம் கூட்டு டெய்லி உண்ட பிரசாதம் கொடுப்பானா? வீடு கட்டுறீங்களா முன்னெடுக்க மாடியா நல்லா கட்டுங்கள், கொல்லங்குடி காளியாத்தால போய் சாயும் போட்டுவாரே, இந்த இந்த விபதியை போடு கட்டடம் புழு புழுன்னு ஏறும், இந்த இந்த சிமெண்டை போடு ராங்குள் கட்டு, நீ வீடு கட்ட முடியாட்டாலும் நான் 10 லட்சம் தரேன்டா, கட்டி நல்லா ஏத்து வீட்டுக்காரன் சொல்லுவானாக்க மைத்த சொல்லுவேன், நீ கட்டிக்கிட்டே இருப்ப உனக்கு அங்கே தாயத்து கட்டிடுவேன், அவனை எப்படியாவது ஊரா காலி பண்ண அந்த சந்துக்குள்ள நம்ம மாட்ட போக மாட்டானே, உன் வீட்டை சுத்தி டெய்லி கழுத்திருப்பேன் கோழி மந்த எலும்பு சம்பளம், நீ 15 லட்சம் கட்டி வீடு கட்டினா 16 லட்சத்துக்கு செய்வன வைப்பேன், உண்மையா இல்லையா? கை வெட்டலாம் செய்யாதீங்க ஐயா, ஒரே விஷயம், இந்த உலகத்துல பெரிய ஆளு பெரிய ஆளு சொல்றீங்க, யாரு பெரிய ஆளு? எவனுமே பெரிய கிடையாது, நான் அப்படித்தான் பேசுவேன், ஏன்னா நான் செய்யறேன் பேசுவேன், யாரு பெரிய ஆளு? திறமைக்குத்தான் பரிசு, யாரும் பெரிய ஆள் இல்லை, உலகத்துல அப்படி பெரிய ஆள்னா கோயில் கட்டி வச்சு கும்பிட ஒரே ஆள்னா பெத்த தாய் தாண்டா, அதுக்கப்புறம் யாருமே பெரிய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயாவுக்கு மேலே நல்லவர், நான் மயில்சாமி ஐயாவெல்லாம் சந்திச்சேன், சினிமா நடிகருக்கு எல்லாத்துக்கும் என்னே தெரியும், மயில்சாமியை சந்திக்கும் போது என்னுடைய அன்பாலையும் ஆதரவற்ற இல்லை வச்சு நடத்துறேன்னு சொல்லும் போது மயில்சாமி என்னை கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்தாரு, எப்படி அந்த சின்ன வயசுல இவ்வளோ சேவையெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கியா, எத்தனை மக்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கியா, ரொம்ப சந்தோஷமே மயில்சாமி என்னை பாராட்டேன், ஆனால் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை பார்த்தீங்களா, என் சிங்கங்கள்லாம் என் தம்பியெல்லாம் கைதட்டுறாங்க பார்த்தீங்களா, எந்த மனுஷனுக்கு உலகத்தில் கிடைக்காத ஒரு பெரிய மதிப்புனா கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை, அவர் மாதிரி வரணும், இருக்கும்போது இல்லாதவங்களுக்கு அள்ளி கொடுங்க எல்லாரும், உங்களால் முடிஞ்சது, என்னைய பொறுத்தளவு நானே யாரை அதிகமாக வந்து வணங்க வேண்டாம், பசின்னு வந்து ஒரு ஆள் கையேந்த போது இவன் ஒருத்தன் சோறு கொடுக்குறானா, அவன் தாண்டா நான் கும்பிட்ற குலசாமிக்கு அப்புறம் கடவுள்னு நான் சொல்றேன், பெரிய புண்ணிய ஐயா, நானா பசியில அடிபட்டுதான் நாடகத்துக்கு வந்தேன், ஒரு கலையில வந்தவனே உடனே பேர் வாங்க கிடையாது, அப்போ நீங்க என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிய, நான் போயிட்டு வேணா நாளைக்கு வரவா, அதெல்லாம் வச்சிருக்கேன் போ, அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன், இந்த மக்களுக்கு
இந்த குழந்தைகள்லாம் நாளைக்கு படிச்சு நீங்க பெரிய ஆளானா அந்த தோப்புல இருக்கக்கூடிய ஏலவாளைய மக்கள்லாம் கஷ்டப்பட்டா விட்டுறாதீங்க ஐயா. எல்லாம் படிங்க. ஆமா படிங்க, எல்லாரும் படிப்பு அவசியம். அதனாலதான் உலக நாடுகளை பூரா இந்தியாவை பார்த்து பயப்பட வச்சா. நாம் பிறந்த தமிழகத்துல பிறந்த ஒரு தமிழே எந்த எதுவுமே அனுபவிக்காம பிறக்கும் போது ஏழ்மை, இறக்கும் போது ஏழ்மை, எதுவுமே அரசு சொத்து எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன்னு தூசிய முதல்கொண்டு தட்டி விட்டு சென்றார் ஒரு வீர தமிழ யாருனா ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் என்ற பெய்கிரமில் பிறந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர். அப்துல் கலாம் எத்தனை பேர், பத்மஸ்ரீ, விவேக் ஐயா மரங்களை நட்டார். இந்த உலகத்துல என்னை பொறுத்த ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சு போச்சு, அயோக்கியம் வாழ்ந்துட்டே இருப்பேன், நல்லவே அதே நாள் வாழ முடியாது. உண்மைதானே? இன்னைக்கு எங்க மரத்தை நட்டோம்னா மரத்தை போய் அறுத்துட்டு போயிருக்கேன். வேகத்தரைன்னு சொல்லிட்டு சில ஊர்லாம் பார்த்தா கம்மா கரையை கட்டி வச்சிருக்கேன். டீஸ் பிட்டி வீட்டு வேறு வீட்டு வேறு போது வேகத்தரை இறங்கணும், இன்ஜின் பொத்தி பிடிச்சி புகையா வந்து குருசாமல் கொண்டு போய் விட்டு 5000 செலவழிக்கிறேன். இவர் அங்க 4 பேர் பேசல என்ன போ கேளுங்க. கொஞ்சம் பாருங்க, இந்த குழந்தைகளுக்கும் வருங்கால நம்ம சந்ததிகளை இந்த மாதிரி சொல்லி வளங்க. பெத்ததாயெல்லாம் அப்படி சொல்லி வளர்க்கணும். சோறு ஊட்டும் போதே அப்படியே சொல்லணும், என் செல்ல குட்டி நீ நான் டாக்டரா வரணும், அப்துல் கலாம் ஐயா மாதிரி வரணும், அவர் நாட்டுக்கு செஞ்சார் விஜயகாந்த் ஐயா மாதிரி வரணுமையா, உங்க அப்பே மாதிரி காலி போயில போயிடக்கூடாது அப்படின்னு வளர்க்கணும். எங்க வளர்க்குற? ஒரு வாயை கொண்டு போய் வாயில வச்சுக்கிட்டு சொல்ற, வேமா திங்கிறியா பூச்சாண்டிட்ட புடிச்சு கொடுத்துருவோம் உங்க அப்பே வந்துட்டேன், அவன் அப்பே பூச்சாண்டியா, அவன் பாவம் கொத்தனார் வேலை வந்துட்டு மட்ட கம்புல சிமிண்ட்டு அலசாம வந்து நெடுக்கிருப்பேன். பொம்பளை ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு சொல்றேதா, ஆம்பளை ஆளுங்க வேலைக்கு போயிட்டு வரும்போது நீ அன்பா இது ஒண்ணு, வீட்டுக்கு வந்தவனைய நீ ஓடி போய் முந்தானை எடுத்து உன் புருஷன் வேர்வையெல்லாம் தொடச்சு என் தங்கமே குளச்சிட்டு வந்தீங்களா அதிக வேலையா வாங்க. என்னப்பா மெதுவா பேசு, தர நாடகமா அது குற்றாலமாடா, அதனால தமிழ்நாடு அப்படியே இருக்கு நக்குனாப்புல இருக்கு. நான் ஒண்ணு சொன்னா அதைத்தான் எடுத்து பண்ண, அப்பதான் ஒய்யமா அடங்காது. அப்படி வேர்வையை தொடச்சு புருஷனுக்கு ஒரு காப்பியை கொடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சாப்பிடுறீங்க, சுடுதண்ணி போடவா, பாத்திரம்ல தண்ணி குடிச்சு வைக்கவா அப்படி அன்பா கேட்கணும். அதெல்லாம் கேட்கறதே கிடையாது. அவன் வேலைக்கு போயிட்டு வந்தவனே அவன் தன்னால பல பேர்கிட்ட பேச்சு வாங்கி வண்டியை கொண்டு வந்து சில பேரை இடிச்சு நொந்து போய் கல்யாண வீட்டுக்கு போய் அங்க செருப்பை தூக்கிட்டு போய் செருப்புலின்னு வெறுங்காலோட வந்து வீட்டை கதவை தட்டிட்டு திறந்தவனே சொல்றேன், எங்க சுத்தமா சிலிண்டர் இல்லைங்க, அவன் பருப்பு இல்லைங்க, கேபிள் காசு கட்டணும், பரச்சிட்டுக்காரே வந்திருக்கேன், உங்க மையை ரிமோட்டை உடச்சு விட்டேன், இதை அத்து விட்டேங்கிறோம் அவன் நினைப்பேன். பேசாம நம்ம பிளாட்ஃபாரத்திலே படுத்திருக்கலாம் போலியாரா, எதை சொல்லணுமோ அதைத்தான் கணவட்டை சொல்லணும். நீங்க எல்லாருமே அன்பை ஊட்டி வளங்க. இந்த உலகத்துல இந்த தாய்மார் இல்லாம நாங்க யாருமே பிறந்தது கிடையாது. ஆனா தாய்மார்கள் என்ன பண்ற, நாகரிகம் மாறிக்கிறது ஐயா. என் சகோதர சகோதரிக்கெல்லாம் ஒரு பருவம் படைஞ்சா வயசுக்கு வந்தவொடனே முத என்ன ஆட போடுவாங்க, நான் இருக்கா பாவாடை தாவணி, அந்த பாவாடை தாவணி அப்படியே அன்னிய நாட்டுக்காரங்க மாதிரி மாத்திட்டீங்க எல்லாருமே, போற சுடிதாரு நைத்தி பாவாடை தாவணி இருக்கும்போது அந்த தமிழகத்துல பாலியல் வன்கொடுமா கருப்பளிப்புலாம் கிடையாது தெரியுமா, நீ ஆடைய மாத்தின, அதனாலதான் கண்ணோட்டம் மாறிடுச்சு. சுதந்திரமும் குடியரசு நம்ம கொண்டாடுறிய எல்லாரும் தமிழகத்துல உலகம் பூரா கொண்டாடுறீல, எப்ப சுதந்திரம் கிடைக்கும்னா நான் சொல்ற ரெண்டு மாறணும். ஒன்னு இதே தோப்பூர்ல இருந்து ஒரு வயசுக்குள்ள ஒத்தையிலேயே வேடசந்தர் போயிட்டு இருட்டுக்குள்ள போயிட்டு பத்திரமாக ஒத்தையிலேயே வீடு திரும்புதோ ஒண்ணு, ரெண்டாவது எல்லா டாஸ்மார் கடையை என்னைக்கு அடைக்கிறாங்களோ அன்னைக்கு தாண்ட அந்த நாட்டுல சுதந்திரம் அது வரைக்கும் கிடையவே. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அத்துல் கலாம், தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அத்துல் கலாம், தென்பாண்டி ராமேஸ்வரம் அப்துல் கலாம், தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண் போற்றும் விஞ்ஞானியே, தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த
உலகத்திலே பெற்ற தாய் ஆரம்பத்தில் தாயினுடைய தலாட்டு பாட்டு தான் ஒவ்வொரு குழந்தையும் இளவட்ட பருவம். இந்த பருவத்தில எல்லாம் இசையை ரசிக்க வச்சுச்சு. பழைய பாடலாம் போட்டாங்கன்னா இனிமையா 10 பேர் தூங்குவாங்க. இப்ப எல்லாம் மைசெட்ல வந்துருச்சு, ஊப்பராப்பா ஊப்பரா ஆப்பரா அண்ணே ரூப்பர்ண்ணே ரூப்பரா அதெல்லாம் அதிருது. நீங்க பாட்டு போட்டீங்க, ப்ரெஷர் அது சுகர் வந்தது எவனும் நடமாட முடியாது. வந்துடுவேன் எப்படி பாட்டு யாருனே அந்த சிம்மக்கல்லு அத்த வெத்த மல்லியப்போ ஆசை கேட்ட முள்ளப்போ மாம்பழ தொன்னத்தில் மல்ல மச்சலமா பொண்ணமா நானும் மாறி மாறி மொத்தம் தானே மல்ல மச்சலமா பொண்ணமா உள்ள அத்தவத்த அதுக்கடுத்து பாட்டு வந்துச்சு நடத்துறமா நட சாமத்தில சாமந்தி பூ ஆல சத்தது என் நெஞ்ச உசுப்புது. பள்ளிக்கூட ஆண்டு விழா நிறைய பாடிப்பான் போல ஆல அசத்தது இந்த மால மயக்கந்தான் அது கால வரைக்கந்தான் அதுல பாட்ட காப்பி அடிச்சிருக்காங்க. சுகமோ பச்சை மலை பூ நீ உச்சி மலை தேரையாவும் நீ நந்தவன தேரு அழகா பொண்ணு மணி சேர்த்தா வெள்ளி மணி நிலவே கண்ணுரங்கு அதுக்கப்புறம் பாட்டு குறைச்சாங்க. இந்த பாட்டு எவனுக்குமே புரியாது.
முகலை சலை அல்ல முகர சரீரம் எப்படி பாடுறாங்க பாரு ஓ முகர சரி அல்ல இதோட ஒரு பாட்டுவாத எப்படி என்ன பாட்டு தேவடைக்க தேவடைக்க மொத்தம் கொடுடா ஐயோ அந்த பாட்டை பாடாதனே என்னமோ ஏஆர்எம் கச்சையில இருந்த வாரி மருந்து அங்க லொட்டு லொட்டுன்னு அடிக்கிறான் அந்த மயிலுக்கிட்ட ஒடிச்சே விடுவேன் செல்ல தாயி அடுத்து ஒரு பாட்டு தப்பால பண்ணாங்க இரண்டே பாட்டு அந்த பாய் நல்லாத்தே இருக்கு அவன் பாடுற விதம் மாறமுடா என் நம்ம பண்ணலாம் டிஸ்கவுக்கு போகலாம் போடலாம் பாடி ஆடலாம் அலாடி நேரம் பாட்டு